இதெல்லாம் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்யூர்மெண்ட், அதாவது ட்ரேட்ஸ்மேன் குரூப் சி போஸ்ட்டுக்கான கிட்டத்தட்ட 12,158 போஸ்ட் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா, இது வந்து மிகப்பெரிய ஒரு வேகன்சின்னு சொல்லலாம். எல்லாருமே நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் சரி, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறையவே சேனல்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த வேகன்சியை பற்றி இன்னும் பெரிய அளவில் இன்னும் வீடியோ போடலை. இன்னும் இதை பற்றி வீடியோ போடுறதுக்கான முடிவுகளாக அடுத்த சேனல்ஸ் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஓகேவா, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஏஜ் லிமிட், ஹைட்டு, வெயிட் எல்லாமே ரொம்ப கிளியராக பார்ப்போம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதனுடைய இந்த வேகன்சியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே இருக்கிறதுனால நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்கே தேவைப்படும். அதனால என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் உங்களுக்கான அப்டேட் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் பாருங்கள், இது எங்கே, இது வந்து சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு தான். வேணும்னா நீங்களே வந்து அந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியராக வந்து ரீட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட் என்னங்கிறத இது இப்போ, அதாவது என்னோடய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா, அப்கமிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எதை சொல்லலாம், மிக விரைவில் இது வரக்கூடிய ஒரு வேகன்சி. ஆனால் வந்து வெப்சைட்டில் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள், ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்க, திஸ் ரூல்ஸ் மே பி கால்டு த சென்ட்ரல் ரிசர்வ் சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் ட்ரேட்ஸ்மேன் கேடர் நான் கேசிசன் குரூப் சி போஸ்ட். ஓகேவா, 2022க்கான குரூப் சி போஸ்ட்டு கிட்டத்தட்ட 12,158 வேகன்சிஸ் வந்து இதுக்காக இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா, இதனுடைய அப்ளிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 3 months இருக்க அந்த சான்சஸ் இருக்குது. ஒரு 13 days நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதனுடைய இது இருக்கும். ஓகேவா, ரொம்ப கிளியராக பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா, வேகன்சிஸ் பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்ட்டு, லெவல் இன் த பே மேட்ரிக்ஸ், செலெக்ஷன்ஸ் அண்டு நான் செலெக்ஷன் போஸ்ட் பாருங்கள். கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ், நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 12,158, மேல் கேண்டிடேட் பார்க்கும்போது 11,860, ஃபீமேல் கேண்டிடேட் பார்க்கும்போது 298 வேகன்சிஸ். ஓகேவா, சப்ஜெக்ட் டு வேரியேஷன் டிபெண்ட் ஆன் ஒர்க் லோடு. அடுத்து ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கேட்டிசன், இது அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூணு விதமான வேகன்சிஸ் வந்து இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒர்க்கோட நோட்டிஃபிகேஷன் போடும்போது எந்தெந்த வேகன்சி எந்தெந்த ஃபீல்டில் இருக்குதுன்னு ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் அதனுடைய புரிதல் வந்து நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜ் லிமிட் பார்க்கும்போது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, 18 to 25 வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் ரிலாக்ஸபிள் ஃபார் கவர்மெண்ட் சர்வன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அதர் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஃபார் பர்சன் அக்கோர்டன்சஸ் இஷ்யூ இந்த சில டைம் டு டைம். ஓகேவா, அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேனும் சரி, இந்த மாதிரி அவங்களுக்கும் இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உடச்சே தீரணும். அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, ஆண்டுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அடிஷனான ஒரு மீனிங் தான். மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் 10th class பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்பிள், அதாவது நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, NSQF லெவல் 1 கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், இல்லை அப்படின்னா கிச்சன் ஃப்ரம் NSDC, இல்லை அப்படின்னா ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் ரெகனைஸ்ட் பை NSDC. ஓகேவா, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது ஐடிஐ ஃபீல்டு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க இல்லையா, ஐடிஐயில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்க வந்து ரொம்ப கிளியராக கேட்குறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போது இந்த ஜாபுக்கு நான் கண்டிப்பாக சேரணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கான கோர்ஸ்களை நீங்கள் வந்து தேடிங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது எல்லாமே வந்து நீங்கள் வந்து சாதாவே கான்செப்ட் ஜிடின்னு பார்க்கும்போது 170 உங்களோட ஹைட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டுறாங்க. ஓகேவா, ஹைட் வந்து 165 cm, செஸ்ட்டு 75 cm, ஹைட்டு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 155 cm,
செஸ்ட் நாட் அப்ளிகபிள் ஓகேவா கேர்ள்ஸுக்கு ஓகேவா. தென் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், இந்த மினிமம் ஹைட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸு கேட்டகரிஸ் ஃபார் ஸ்டேட்டஸ் யூடிஎஸ் அதாவது இந்த எஸ்டி கேட்டகரி வந்து வந்து என்ன சொல்லிடுங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்டில் ஒன் அவங்களுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். தென் செஸ்ட்டு வந்து 75 to 80. தென் கேர்ள்ஸ் பார்க்கும்போது 148 ஓகேவா. இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை மஸ்ட்டு ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். தென் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே இருக்குது. தென் வெயிட் பார்க்கும்போது அஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஹைட் வெயிட் சார்ட் ப்ரிஸ்கிரைப்டு த யூனியன் கைட்லைன்ஸ் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஸ் டெஸ்ட் இன் சிஏபிஎஃப் என்எஸ்ஜி இந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட அந்த போர்ட் மார்க் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணுங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்த லெவலில் மஸ்ட் குவாலிஃபை த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இப்படி தான் இருக்குங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மெடிக்கல்ஸ் பார்க்கும்போது மினிமம் டிஸ்டன்ஸ் விஷன் சுட் பி 6x6 1x9 6x9 அதர் ஐ வித்தவுட் கரெக்ஷன் வித்தவுட் வியரிங் ஸ்பெக்டாகல்ஸ் ஆர் லென்ஸ். த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் ஹேவ் நாக்னி ஃப்ளாட் ஃபுட் வேரிகோஸ் வீன் ஆர் ஸ்குவின் இன் ஐஸ் should process color perception standard CP third and must be good mental and bodily health and free from any physical defect likely interference the effective performance in the duties okayva. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் தெரியாமலே இருந்திருப்பீங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய சேனல் பற்றி புரிஞ்சிருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நிறையவே நம்மளுடைய சேனல்ஸில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அதனுடைய பயன் நீங்கள் வந்து அடைவீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டவுட் கேட்கும்போது நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்னும் இந்த ஒரிஜினலான ஒரிஜினல் சொல்கிறேன் அப்படி கிடையாது, இது ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் இது தான். பட் இது ஒரு சில நாட்களில் வந்து இன்னும் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகே. அதனால் நீங்கள் வந்து இப்போவே அதுக்கான அந்த ஐடிஐ கோர்ஸ் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் தெரியுமா, அதை நீங்கள் வந்து படிக்கணும் தான் நான் சொல்ல வரேன். NSQF லெவல் 1 கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா கிச்சன் ஃப்ரம் NSDC ஆர் ஃப்ரம் த இன்ஸ்டியூட் ரெகனைஸ்ட் பை என்னது NSDCங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேவா. நீங்கள் வந்து இந்த கோர்ஸை நீங்கள் வந்து எப்படி வச்சு தேடி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10th சர்டிஃபிகேட் அண்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமோ இல்லைன்னா ஆன்லைன் மூலமோ அப்ளை பண்ணலாம். இது மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்லைனில் இருக்க சான்சஸ் இருக்குது, மேக்ஸிமம் 50% தான் இருக்குது ஓகேவா. கூடிய சீக்கிரம் அதனுடைய அப்ளைங் டேட் வந்த உடனே உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க ஓகேவா.